أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ மேலும் இந்த நேரத்தையும் நினைவு கூறுங்கள், சத்தியத்தை நிராகரித்தவர்கள் உமக்கு எதிராக சதித்திட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். உம்மை கைது செய்ய வேண்டும், அல்லது உம்மை கொலை செய்ய வேண்டும், அல்லது நாடு கடத்த வேண்டும் என்பதற்காக. இவ்வாறாக அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் அல்லாஹு தன்னுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தான். இன்னும் அல்லாஹு சூழ்ச்சி செய்வோரில் அனைவரையும் விடச் சிறந்தவனாயிருக்கின்றான். وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا قَالُوا قَدْ سَمِعْنَا لَوْ نَشَاءُ لَقُلْنَا مِثْلَ هَذَا إِنْ هَذَا إِلَّا أَسَاطِيرُ الْأَوَّلِينَ மேலும் நம் வசனங்கள் அவர்கள் முன் ஓதி காண்பிக்கப்படும் போது கூறுவார்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நாங்கள் நினைத்தால் இதை போன்று நாங்களும் உருவாக்கி கூற முடியும், இவையெல்லாம் முன்னோர்கள் கூறி வரும் கட்டுக்கதைகளே என்று வேறில்லை. وَإِذْ قَالُوا اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقَّ مِنْ عِنْدِكَ فَأَمْطِرْ عَلَيْنَا حِجَارَةً مِنَ السَّمَاءِ أَوْ ائْتِنَا بِعَذَابٍ أَلِيمٍ மேலும் அவர்கள் இவ்வாறு கூறியதை நினைத்துப் பாரும், இறைவனே இது உன்னிடமிருந்து அருளப்பட்ட சத்தியம் என்பது உண்மையாயின் எங்கள் மீது வானத்திலிருந்து கல்மாறி பொழிந்துவிடு, அல்லது துன்புறுத்தும் வேதனையை எங்களுக்கு கொண்டு வா. وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون ஆனால் நீர் அவர்களுக்கிடையே இருக்கும் போது அல்லாஹ் அவர்கள் மீது வேதனையை இறக்குபவனாக இல்லை, மேலும் மக்கள் பாவ மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் மீது வேதனையை இறக்கி விடுவது அல்லாஹ்வின் நியதி அல்ல. وَمَا لَهُمْ أَلَّا يُعَذِّبَهُمُ اللَّهُ وَهُمْ يَصُدُّونَ عَنِ الْمَسْجِدِ الْحَرَامِ وَمَا كَانُوا أَوْلِيَاءَهُ إِنْ أَوْلِيَاؤُهُ إِلَّا الْمُتَّقُونَ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முறையான நிர்வாகிகளாக இல்லாத நிலையில் மக்களை அங்கு செல்லவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனைக்குள்ளாக்காமல் இருப்பதற்கு அவர்களிடம் என்ன காரணம் உள்ளது? இரையச்சமுள்ளவர்கள் மட்டுமே அதன் முறையான நிர்வாகிகளாய் ஆக முடியும். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள். وَمَا كَانَ صَلَاتُهُمْ عِنْدَ الْبَيْتِ إِلَّا مُكَاءً وَتَصْدِيَةً فَذُوقُوا الْعَذَابَ بِمَا كُنْتُمْ تَكْفُرُونَ காபா ஆலயத்தில் அவர்களுடைய தொழுகை சீட்டி அடிப்பதும் கைதட்டுவதுமே அன்றி வேறில்லை. எனவே நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் இப்போது வேதனையை சுவையுங்கள். إن الذين كفروا ينفقون أموالهم ليصدوا عن سبيل الله فسينفقونها ثم تكون عليهم حسرة ثم يغلبون والذين كفروا إلى جهنم يحشرون சத்தியத்தை மறுத்தவர்கள் அல்லாஹுவின் வழியில் செல்லவிடாமல் மக்களை தடுப்பதற்காக தங்களுடைய பொருள்களை செலவழிக்கின்றார்கள், மென்மேலும் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இறுதியில் இந்த செயல்களே அவர்கள் வருந்துவதற்கு காரணமாய் அமைந்துவிடும், பிறகு அவர்கள் தோல்வி அடைவார்கள். மேலும் இந்நிராகரிப்பாளர்கள் நரகின் பக்கமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ليميز الله الخبيث من الطيب ويجعل الخبيث بعضه على بعض فيركمه جميعا فيجعله في جهنم أولئك هم الخاسرون எதற்காக வெனில் அல்லாஹ் தூய்மையானதிலிருந்து தூய்மையற்றதை பிரித்தெடுத்து தூய்மையற்ற ஒவ்வொன்றையும் ஒன்று சேர்த்து
பிறகு அந்த குவியலை நரகத்தில் வீசி எறிவதற்காக. இத்தகையோர்தாம் முற்றிலும் இழப்புக்குரியவர்களாவர்.